Hello friends, welcome back to our channel Crush Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்? அதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் செக் பண்ணிக்கலாம். Friends, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1 கப் அளவுக்கு sugar எடுத்து அத நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கேன். அந்த பவுடர் sugar-ஐ நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நல்லா வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. சலிச்சதுக்கு அப்புறமா இந்த கேக்கு மெயின் கோர்ஸ் ஆன ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவு எடுத்துக்கேன். மைதா மாவு வந்து ஹெல்தி இல்லைன்னு சொல்வாங்க, பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் பண்ணும்போது அது வந்து தப்பு கிடையாது. ஸோ மைதா மாவு 1 கப் எடுத்துருக்கேன். அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு வந்து ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும், ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி தரும். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவில் வந்து கேக்கு இன்னும் வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சே கூட பண்ணலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து நான் நார்மல் குக்கிங் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இந்த பாலை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வார்ம் மில்காக இருக்கட்டும், ரொம்ப ஹீட்டாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப வந்து கூலிங்காகவும் இருக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான், 1 கப் மில்க் வந்து கரெக்டாக இருந்தது. கன்சிஸ்டன்சி வந்து இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் இருக்குல்ல, அது கூடவே 1-3 ஏலக்காய் வந்து சேர்த்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் வந்து ரிச் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதை நம்ம வந்து கேக் டென்ல மாற்றிடலாம். நான் வந்து 1 மோல்டு எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த மோல்டில் கீழே வந்து நீங்கள் கீ அப்ளை பண்ணணும். கீ இல்லை அப்படின்னா பட்டர் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் மோல்டு ஃபுல்லாக. நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் பண்ணுறேன், பேக் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் பேனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம்லேயே வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. இப்போவே வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து பேனில் வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதை வச்சு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா பட்டர் பேப்பர் போடுறேன். இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா வீட் ஃப்ளார் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. வீட் ஃப்ளார் வச்சோ இல்லை வந்து மைதா வச்சோ நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் பேப்பர் போட்டதுக்கு அப்புறமாவும் அது மேலே வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து ஈஸியாக பட்டர் பேப்பர் வந்து கேக்லேருந்து ஈஸியாக வந்து எடுக்க வரும், ரிமூவ் பண்ண வரும். பட்டர் பேப்பர் மேலேயும் இப்போ நான் கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பார்க்கவே வந்து சூப்பராக வந்திருக்கு, கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ பேட்டர் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா வந்து நல்லா பேட் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது, அப்படி இல்லைன்னா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வராது. ஸோ நல்லா பேட் பண்ணிக்கலாம். இதுக்கிடையிலே வந்து அவனையும் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நான் அவன் ப்ரீஹீட் பண்ணுறதுனா எவ்வளோ டைம் ஆகும், பேனில் பேக் பண்ணுறதுனா எவ்வளோ டைம் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு குத்தி பார்க்கும்போது அந்த கேக் வந்து கொஞ்சம் கூட உள்ளே வந்து அந்த ஃப்ளார் வந்து ஒட்டாமல் வரணும், மாவு மாதிரி வராமல் வந்துச்சுனாலே பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் நம்மளோட யம்மியான கேக் வெண்ணிலா கேக் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கனால இது வந்து வெண்ணிலா கேக்குன்னு சொல்கிறேன். சப்போஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் காடமம் கூட சுகரோடு சேர்த்து நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி பீஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சுகர் சிரப் கூட சேர்த்துட்டு ஹனி கேக் மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம், இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஜாம் தொட்டு சாப்பிடலாம், அதுவும் இன்னும் வந்து ஒரு டேஸ்டியான இதாக இருக்கும். இப்போ வந்து அதோட கன்சிஸ்டன்சி காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம எக்கு கூட சேர்க்கலை நம்ம, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய மைதா வச்சு நம்ம ரெடி பண்ண வெனிலா கேக் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வீட் ஃப்ளாரில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் வந்து கேக் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன்.